எப்பவும் ஒரே மாதிரி இல்லாம இந்த விநாயகர் சதுர்த்திக்கு கொஞ்சம் வித்தியாசமா நல்ல டேஸ்டியா அதுவும் ரொம்ப ஈஸியா செய்யக்கூடிய கொழுக்கட்டை பாயசம் இன்னைக்கு எப்படி பண்றதுன்னு பாக்கலாங்க. இந்த பாயசம் பாக்குறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும், சாப்பிடவும் டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும். இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வெள்ளத்தை கரைச்சி எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு ஒரு முக்கால் கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்திருக்கேன். ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுக்க போறேன், அதுக்கு முக்கால் கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்துட்டு ஒரு கப்பு தண்ணி விட்டு ஒரு கடாயில சேர்த்துருக்கேன். இதுக்கு நல்லா கரைஞ்ச உடனே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம், ஏன்னா வடிகட்டி எடுக்கிறதுக்காக தான். இப்போ அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு, இது சாதாரண பச்சரிசி மாவு தாங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்க வெள்ளம் தண்ணியை இது கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம், ஏன்னா இந்த மாவு பார்த்தீங்கன்னா இனிப்பு இல்லாமல் சப்புன்னு இருந்ததுன்னா சாப்பிட நல்லா இருக்காது. அதனால கொஞ்சம் வெள்ளம் தண்ணி சேர்த்துட்டு ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாவு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு தோசை மாவு பதத்துக்கு வரணும், அந்த அளவுக்கு வர்ற வரைக்கும் தண்ணி விட்டு கரைச்சிக்குங்க. நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா கரைச்சாச்சு. இப்போ இந்த மாவு வேக வைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு பிளேட் எடுத்துக்கலாம், அதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்குங்க. நம்ம மாவு எந்த அளவுக்கு ஊற்ற போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி சைஸ் உள்ள பிளேட் எடுத்துக்கலாம். இப்போ அதில் எண்ணெய் தடவிட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க மாவில் ஒரு முக்கால் வாசி மாவு மட்டும் அதில் ஊற்றிடுங்க. ஒரு கால் வாசி மாவு அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த தட்டை நல்லா தட்டிட்டு இதை இட்லி பாத்திரத்துலேயோ அல்லது கடாயிலையோ வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அந்த வேர்வை தண்ணி வந்து இந்த மாவில் பட்டு குழ குழன்னு இருக்கும். அதனால கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம் வச்சு ஒரு 5 நிமிஷம் விடுங்க, நல்லா வெந்து வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாவு நல்லா வெந்திருக்கு. இதை அப்படியே வெளியே எடுத்து வச்சு ஆற விட்டுடலாம். இப்போ இந்த மாவு ஆறிட்டு இருக்க டைம்குள்ளே நம்ம இது கூட ஜவ்வரிசியை வேக வச்சு எடுத்துக்கலாம். சும்மா இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு ஜவ்வரிசி சேர்த்து வேக வச்சு செய்யும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், பார்க்கவும் இந்த பாயாசம் ரொம்ப வித்தியாசமா இருக்குங்க. இப்ப நம்ம எந்த கடாயில பாயசம் கலர போறோமோ அதுல ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி விட்டுட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு ஜவ்வரிசியை நான் ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருந்தேன். நம்ம ஊற வச்சுட்டு வேக வச்சோம்னா ஜவ்வரிசி பாத்தீங்கன்னா ரொம்ப சட்டுன்னு வெந்துடும். இதுக்கு நைலான் ஜவ்வரிசி எடுத்துக்கோங்க. மாவு ஜவ்வரிசி சில நேரம் கரைஞ்சு போயிடும், அதனால நைலான் ஜவ்வரிசியை எடுத்துக்கும் போது நமக்கு முத்து முத்தா அழகா இருக்கும். இப்ப இதுல ஊறி இருக்க ஜவ்வரிசியை சேர்த்து தண்ணி சூடானதுக்கு அப்புறம் ஜவ்வரிசியை சேர்த்துக்கோங்க. இப்போ ஜவ்வரிசி சேர்த்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 கொதியில் நல்லா வெந்து வந்துடும். இப்போ ஜவ்வரிசி நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சிருக்க அந்த மாவும் பார்த்தீங்கன்னா நல்லா ஆறி இருக்கு. இதை இந்த மாதிரி கத்தியோ அல்லது கத்திரிக்கோலோ வச்சு கொஞ்சம் நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நமக்கு கேரளாவிலலாம் அடப்பிரதமன் செய்வாங்க இல்லைங்களா, அதே மாதிரி தான் இருக்கும். ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் இது. இது உங்களுக்கு எந்த ஷேப்புக்கு வேணுமோ இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணுறதுனாலும் கட் பண்ணலாம், அல்லது சின்ன சின்னதாக கட் பண்ணுறதுனாலும் கட் பண்ணிக்கலாம். மாவு வந்து ரொம்ப திக்காக இல்லாமல் மெலிசாக இருந்ததுன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கட் பண்ணியிருக்க இந்த மாவு எல்லாத்தையுமே ஏற்கனவே வெந்திருக்க ஜவ்வரிசி கூடயே சேர்த்து நல்ல ஒரு கொதி வர விடலாம். இப்போ இது கூட நம்ம ஏற்கனவே அந்த நிறுத்தி வச்சிருந்தாங்களே கால்வாசி மாவு அளவு, அதை வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு கரைச்சி இது கூட சேர்த்துக்குங்க. இது வந்து இந்த பாயசத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு திக்னஸ் கொடுக்கறதுக்காக தான். ஏன்னா இல்லைன்னா ஜவ்வரிசி தனியாகவும் அந்த கொழுக்கட்டை தனியாகவும் இருக்கும். கொஞ்சம் அந்த அரிசி மாவு சேர்க்கும் போது ரெண்டுமே ஒன்று சேர்ந்து பார்க்க ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ கரெக்டாக இருக்கு. வாசனைக்காக 1/4 ஸ்பூன் ஏலக்காய் தூள், இப்போ இந்த இது கூடயும் ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம ஏற்கனவே கொதிக்க வச்சு வச்சிருக்க வெள்ளை தண்ணியை வடிகட்டி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம இது வரைக்கும் பாலோ அல்லது தேங்காய் பாலோ எதுவுமே சேர்க்கவே இல்லை. ஏன்னா வெள்ளம் சேர்க்கறதுனால நீங்கள் நல்லா சூடாக இருக்கும் போதே பால் அல்லது தேங்காய் பால் சேர்த்தீங்கன்னா திரிஞ்சு போன மாதிரி ஆகிடும். அதனால இந்த வெள்ளம் தண்ணி விட்டு இந்த கொழுக்கட்டை நல்லா ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. கொழுக்கட்டிக்குள்ளே இந்த ஸ்வீட்லாம் இறங்கினதுக்கு அப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு கடைசியாக தான் இது கூட நம்ம எந்த அளவுக்கு திக்னஸ் தேவையோ பாயசம் அதுக்கேற்ற மாதிரி பசும்பால் அல்லது தேங்காய் பால் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கொழுக்கட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு 2 நிமிஷம் இந்த வெள்ளம் தண்ணியிலே வெந்து வந்திருக்கு. நமக்கு பாயசமும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு திக்னஸாக இருக்கு. இப்போ நமக்கு இது எந்த அளவுக்கு தளர்வாக வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு பால் அல்லது தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் தான் சேர்த்துருக்கேன். 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி பால் சேர்க்கும்போது நமக்கு திரிஞ்சு போகாமல் வரும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் சேர்த்துக்குங்க. ஏன்னா தேங்காய் பால் சேர்த்து கொஞ்சம் கூட சூடு ஏறனாலே உங்களுக்கு திரிஞ்சு போன மாதிரி ஆகிடும். அது பசும்பாலாக இருந்தாலும் சரி தேங்காய் பாலாக இருந்தாலும் சரி நல்லா அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு சரியான பதத்தில் இருக்கும். கடைசியாக இது கூட நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காயை பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அதை ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு நல்லா இந்த மாதிரி செவந்து வர்ற வரைக்கும் தாளித்து இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ சுவையான நம்மளோட கொழுக்கட்டை பாயசம் ரெடி. எப்பயும் ஒரே மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இந்த கொழுக்கட்டை பாயசத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.